நான் முதல்ல அந்த தவம்பாய் தவம் வந்து மம்முட்டி சார் தான் என் மைண்ட்ல இருந்தது. ஓஹோ, அந்த அப்பா தான் எனக்கு ஏன்னா ஒரு ப்ரெஸ்ஸு. அப்புறம் அந்த கதைக்குள்ள வந்து ஒரு ஒரு வாழ்வியல் இருக்கும். ஒரு ப்ரெஸ் முதலாளி ப்ரெஸ் வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு மலையாள சினிமாவிலிருந்து எனக்கு வந்த தாக்கம். அந்த படம்லேருந்து மலையாள சினிமாவோட தாக்கம் தான் எனக்கு. பரதன் சாரு அவங்களாம் வந்து ஒரு தொழில் சார்ந்த தொழில் சார்ந்து ஒரு வாழ்க்கை அதையெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படிலாம் நான் நினைப்பேன். அப்படி யோசிக்கும்போது மம்முட்டி சார் எடுத்து அந்த கதையை சொல்கிறேன் போய். மம்முட்டி சார் என்ன சொல்கிறாருன்னா, கதை நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு கதை, நான் அந்த பையனா நான் பண்ணுறேன். ஏன்னா அவன் தான் ஹீரோ. அவரை பொறுத்தவரை என்ன சொல்லுவாருன்னா, நான் கடைசி வரைக்கும் ஹீரோ, நீ என்னையும் அப்பா பாக்குற, நான் அந்த பையன் கேரக்டர் நான் பண்றேன், நீ அப்பாவை வேற ஆள போடு அப்படின்றாரு. சார் அப்படி பண்ண முடியாது சார், அப்ப ரெண்டும் பண்றேன் அப்படின்னாரு. ரெண்டு மூணு டூயல் ரோல் பண்ற படம் இல்ல சார் இது. அவர் நல்லா பேசுவார் என்கிட்ட. ஆக மிகச்சிறந்த கதையோட போக்கே மாறி போயிடும். கதையோட போக்கே மாறி போயிடும்னா அவர் வந்து பண்ண மாட்டேன்ட்டார்.